श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयुक्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितसमाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः 25வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். அதாவது பீமனுடைய உக்தி வரைக்கும் ஆச்சு. இது தர்ஷித விக்ரியம் சுதம் மருதஹ கோபபரீதமானசம் உபசாந்த்வயிதும் மஹீபதிஹி த்விரதம் துஷ்டமிவ உபசக்ரமே. சோ துஷ்டம் த்விரதம் உபசாந்த்வயிதும் இவ உபசக்ரமே. சோ சாந்த்வனப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு மதம் பிடித்த யானையை எப்படி சாந்த்வனப்படுத்தணுமோ அந்த மாதிரி இவருடைய வார்த்தைகள் பீமன் மதம் பிடிச்ச யானை மாதிரி அவன் பேசிவிட்டான். இப்போ அப்படியே ஏன்னா வாயு புத்திரனோ இல்லையோ மருதஹா சுதம், அது எப்படி ஒரு டொர்னேடோ அடிச்சுட்டு போன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங், அதை உடனே இப்ப காம் பண்ணணுமா இல்லையா பீமனை அண்ணா மொல்லியோ, அதனால அப்படி தட்டி கொடுத்து கொஞ்சம் பேசணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்க போறார். இப்போ अपवर्जित विप्लवे शुचौ हृदय ग्राहिणी मंगलास्पदे विमले विमला तव विस्तरे गिराम मतिरादर्श इवाभिदृश्यते. अपवर्जित विप्लवे शुचौ हृदय ग्राहिणी मंगल आस्पदे गिराम विस्तरे तव विमला मतिहि अभिदृश्यते. உன்னுடைய புத்தி வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு விமலாங்கிறது, எந்த ஒரு ஒரு கல்மஷமும் இல்லாமல் அப்படியே சில பேர்லாம் வந்து மனசுல தோணினத்தை அப்படியே வெளிப்படையா சொல்றா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பீமன். எதையுமே மனசுல வச்சுக்க தெரியாது, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு பேச தெரியாது. அதனால என்ன மனசுல இருக்கோ அதை வந்து வெளிப்படையா காண்பிக்க கூடியது அவனுடைய பேச்சு. சோ கிராம் விஸ்தரே ஆதர்ஷே இவ விமலா மதிஹி அபிதிருஷ்யதே. ஒரு கண்ணாடியில எப்படி நம்மளுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் பளிச்சுன்னு படியுமோ பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி உன்னுடைய பேச்சுல உன்னுடைய புத்தியானது ரொம்ப கிளியரா தெரியறதுங்கிற, நீ என்ன நினைக்கிறங்கிறத எந்த ஒரு விதத்திலையும் நீ வந்து மறக்காத நீ வந்து தெளிவா சொல்லியிருக்க. எதுல வந்து தெரியறதுன்னு உன்னுடைய வாக்குல, வாக்குக்கு அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் போடுறார். அபவர்ஜித விப்ளவே, எவிடன்ஸ் இல்லாத நீ பேசல. சோ எந்த பேச்சுமே உன்னுடைய பேச்சானது எப்படி இருக்குன்னா எல்லாமே கிராம் விஸ்தரேக்கு அட்ஜெக்டிவா வருது. விஸ்தரகாங்கிறது சப்தத்தினுடைய ஒரு எக்ஸ்பான்ஸ், அர்த்தத்தினுடைய எக்ஸ்பான்ஸ் இல்ல. அர்த்தத்தை வச்சுட்டோம்னா விஸ்தாரஹாங்கணும், விஸ்தரஹாங்கிறச்சு சப்தம். விஸ்தாரஹாங்கிறது வேர்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது ஆக்சுவலி இல்லையா, எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ விஸ்தரஹாங்கிறது வந்து வெறும் ஸ்பீச் மாத்திரம், விச் மீன்ஸ் அர்த்தத்தோட கூடினதுன்னு சொல்றார் இல்லையா. போட்டிருப்பார் மல்லிநாதர், விஸ்தாரஹான விக்ரஹா வியாசஹ சது சப்தஸ்ய விஸ்தரஹ. இது வந்து வாக்கிய பிரபஞ்சம்ங்கிறார். சோ கிராம் விஸ்தரே அப்படிங்கறச்சு வாக்கிய பிரபஞ்சம்னா வாக்கியம்ங்கிறது அர்த்தத்தை கான்ட்ரிபியூட் பண்றது. சோ அர்த்தத்துல வந்து ஒரு காம்பீரியம் இருக்கக்கூடியதுக்கு கிராம் விஸ்தரே அப்படிங்கிறோம். ஷார்ட்டா இருந்தாலும் கம்பீரமா இருக்கணும், இல்ல ஈவன் நிறைய பேசினது, ஏன்னா அவன் நிறைய பேசியிருக்கான், 25 வருஷத்துக்கு பேசியிருக்கானோ, அதுல ஒவ்வொன்னுத்துலயும் அவர் வந்து இந்த அடுத்த ஒரு 4-5 அவனுடைய ஸ்பீச்சை வந்து பிரைஸ் பண்றதுதான் இருக்க போறது. சோ அபவர்ஜித விப்ளவே ஃபர்ஸ்ட், அபவர்ஜித விப்ளவம்ங்கிறது வந்து பிரமாண அபாதஹ, பிரமாணங்கள்ங்கிறது எவிடன்ஸ் ப்ரூஃப், எந்த ஒரு பிரமாணங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரியா இல்ல. அபாதஹா இவனுடைய பேச்சு, தட் இஸ் விப்ளவ பிரமாண பாதம், அது இல்லாமல் இருக்கக்கூடியது. விப்ளவஹா பிரமாணாபாதஹான்னு போட்டிருக்கு, அது வந்து பிரமாண பாதஹான்னு இருக்கணும் விப்ளவஹா. சோ அபவர்ஜித அல்லது பிரமாண அபாதஹாங்கிறது இஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அபவர்ஜித விப்ளவஹா அப்படி இருக்கணும் சரியா. Okay. So which means it is reasoning odiyum oru proof odiyum irukkakoodiyadhu unnudaiya pechu. Apavarjita viplave endha oru contradictionum illamal irukkakoodiya shuchau shabdangal shabdathinudaiya oru shuddhi adu shuchi shuchi in clarity idu ellame unakku vandu aadarshakkum poporudhu darpanathukkum poporudhu
இவனுடைய பேச்சுக்கும் போக போறது. சோ அவர் அபவர்ஜித விப்ளவேங்கிறச்சே இவனுடைய பேச்சுக்கு எடுக்கிறச்சே அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனே இல்லாமல் இருக்கிறது, விருத்தமான பேச்சு இல்லாமல் இருக்கு. கண்ணாடிக்கு எப்படின்னா மேல எந்த ஒரு விப்ளவம் மலம் அழுக்கு அப்பழுக்கற்ற ஒரு கண்ணாடி. சப்தத்தினுடைய ஒரு சௌஷ்டவம், சப்தங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி ஆர் சௌந்தர்யம், அழகு. சப்தங்கள்ல இருக்கக்கூடிய அழகு வேற, இதுல வந்து சுத்தினா அழுக்கு. இதுல என்னன்னா அது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து கண்ணாடியில பாக்குறச்சே மேல வந்து படிஞ்சிருக்க கூடிய இது இல்ல, அழுக்கு இல்ல, இன்ஹெரண்டாவே அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஷுச்சவ் சோ விச் மீன்ஸ் அதுக்குள்ள டிஃபெக்டிவ்ஸ் இருக்கலாம் இல்லையா, அந்த மெர்குரி கோட்டிங்ல வந்து டிஃபெக்ட் இருக்கலாம் இல்லையோ. வெள்ளை என்ன தொடச்சாலும் சில கண்ணாடி எல்லாம் பழைய கண்ணாடி பார்த்தோம்னா அங்கங்க ஸ்பாட் ஸ்பாட்டா இருக்கும், அப்படின்னு பின்னாடி வந்து அந்த மெர்குரி கோட்டிங் கிளீனா இல்லைன்னு அர்த்தம். சோ அது இன்ஹெரண்டாவும் அது வந்து வார்த்தைகள் சுத்தமா இருக்கு, அதே போல இங்க இன்ஹெரண்டா கண்ணாடியும் வந்து உனக்கு சுத்தமா இருக்கு, அது சுச்சவு அப்படின்னு ரெண்டாவது அட்ஜெக்டிவ். மூணாவது அதனால ஹிருதய கிராகிணி, அதனால பாக்குறதுக்கு அழகா இருக்கு. மேல கண்ணாடியில வந்து அழுக்கும் இல்ல, அதே சமயத்துல உள்ளேயும் அதுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்ல. அப்படி இருக்கிறச்சே ஒரு கண்ணாடி எப்பவுமே பாக்குறதுக்கு அழகாதான் இருக்கும். யாருமே நீ பார்த்தேன்னா ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா சட்டுன்னு இப்படி தன்னை திருப்பியும் ஒரு தடவை பாத்துக்கணும்னு தோணும் எல்லாருக்குமே. ஒரு வீட்டுல வந்து ஒரு பெரிய கண்ணாடியை வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, அப்ப வந்து நோபடி யாருமே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ வில் பாஸ் த்ரூ அ மிரர் விதவுட் லுக்கிங் அட் இட் இல்லையா. அது ஒரு ஏன்னா அது வந்து ஹிருதய கிராகிணி, அது ஒரு அழகா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கும் அந்த கண்ணாடிங்கிறது. அதே போல உன்னுடைய பேச்சும் அட்ராக்டிவா இருக்கு, ஹிருதய கிராகிணி, என் மனசை கவர்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு. ஏன்னா அதுல ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸும் இருக்கு, அது கான்ட்ரடிக்டரியா இல்ல, அதே சமயத்துல சப்தங்களினுடைய ஒரு சுஷ்டுதா சௌஷ்டவம் இருக்கு உன்னுடைய சப்தத்துல. எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல எடுத்துட்டா மாதிரி சௌஷ்டவ ஔதாரிய விசேஷ சாலினியும் வினிஷ்டித்தார்த்தம் இது வாசமாததேன்னு எப்படி பாரவி தன்னை பத்தியே சொல்லிக்கிற மாதிரி இருந்ததோ எல்லாம் ஏன்னா ஸ்பீச் தான் இங்க. அண்ட் அந்த ஸ்பீச்சை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் நல்லா இருக்கு இங்க இல்லையா. சோ அடுத்தது ஃபோர்த் விசேஷனம் என்ன, மங்கள ஆஸ்பதே, மங்களகரமாக இருக்கக்கூடியது, மங்களத்துக்கு இருப்பிடம், ஆஸ்பதம் இருப்பிடமாக இருக்கு. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது பீமன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நீ என் நல்லத்தை தானே மனசுல வச்சுட்டு நீ பேசுற, அதனால எனக்கு ஒரு மங்களகரமான வார்த்தைகளை தான் நீ பேசியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதே கண்ணாடிக்கு என்னன்னா புராண வச்சனம் கொடுக்கிறார் மல்லிநாதர், ரோச்சனம் சந்தனம் ஹேம மிருதங்கம் தர்ப்பணம் மணிம் குருன் அக்னிம் ததா சூரியம் பிராதா பசியேத் சதா புதா. காலங்கார்த்தால வந்து மங்களகரமான வஸ்துக்களை பார்க்கணுங்கிறது இருக்கு. அப்போ நம்மளுடைய ஒரு நாள் பொழுது வந்து நல்லபடியா இருக்குங்கிறதுக்காக. ரோச்சனம் சந்தனம், இது ரோச்சனம்ங்கிறது கோரோச்சனம், சந்தனம் சாண்டல்வுட், ஹேம தங்கம், மிருதங்கம் வாத்திய விசேஷம், தர்ப்பணம் கண்ணாடி மணி ஒரு ஜெம்ஸ், குருன்னு அப்படின்னா பெரிய ஆத்துல இருக்கிற பெரியவா, அக்னி நெருப்பு, சூரியன் அடுத்தது சூரியன், இவ இது எல்லாத்தையும் பிராத்தகா சதா பசியது காலங்கார்த்தால பாத்துடணுங்கிறது, இது புராண வச்சனம். அதனால தர்ப்பணம்ங்கிறது இங்க மங்கள வஸ்து. சோ மங்களத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதர்ஷே இவ. எப்படி ஒரு கண்ணாடியில கிளியரா தெரியுமோ, எதுவுமே பளிச்சுன்னு தெரியுமோ, அது போல இந்த கிராம் விஸ்தரே உன்னுடைய இந்த வார்த்தைகள்ல வாக்கிய பிரபஞ்சத்துல தவ விமலா மதிஹி, உன்னுடைய விஷதா புத்திஹி அல்லது தவ புத்திஹி தவ மதிஹி, உன்னுடைய புத்தியானது விமலா அபிதிருஷ்யதே, ரொம்ப கிளியரா தெரியறது எனக்கு உன்னுடைய புத்தி. ஏன்னா வாக் வைஷத்யாது மதி வைஷத்தியம் அனுமீயத்தேங்கிறார். வாக்குல இருக்கக்கூடிய வைஷத்தியம்னா என்ன, விஷதஸ்ய பாவஹா விஷததா வைஷத்தியம். சோ வாக்குல இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டினால நம்ம வந்து புத்தியில இருக்கிற கிளாரிட்டிய கிளீனா புரிஞ்சுக்க முடியறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ வாக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருந்துட்டே இருந்ததுன்னா புத்தியில கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம்.
இல்லையா? பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சில பேர்லாம் எப்படி அவளுடைய தாட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத கிளியரா பேசுறத வச்சுட்டே புரிஞ்சுடலாம். அபவர்ஜித விப்ளவே சுச்சௌ ஹிருதய கிராஹிணி மங்கள ஆஸ்பதே விமலா தவ விஸ்தரே கிராம் மதிர் ஆதர்ஷே இவ அபிதிருஷ்யதே சந்தில ஆதர்ஷ இவ அபிதிருஷ்யதே. ஆண்டி அந்த விஸ்தரேக்கும் விஸ்தாரேக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஏன்னா இங்க வந்து விஸ்தரே ஈக்குவல் டு விஸ்தாரேன்னு போட்டிருக்கீங்க. பர்பஸே போயிடுறது போ. அதாவது எனக்கு எப்பவும் கன்ஃபியூஷன் அது. பட் ஒன் டாக்ஸ் அபவுட் சப்தத்தினுடைய ஒரு அதாவது வளவளன்னு பேச்சு, அது விஸ்தாரகா. சரியா? விஸ்தாரமா பேசுறதுன்னு நிறைய பேசினா ஆமா, ஆனா அதுல வந்து அர்த்தம் உள்ளதா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஸ்பீச். அது விஸ்தரகாங்கிறது அர்த்தத்தினுடைய ஒரு விஸ்தரகா. ஸோ இங்க அதனாலதான் அவர் மல்லிநாத்தர் கிளீனா டிரான்ஸ்லேட் பண்ற வச்சு வாக்கிய பிரபஞ்சேன்னு போடுறார். வாக்கியம்ங்கிறது அர்த்தத்தோட இருக்கக்கூடியதுதான் வாக்கியம்னு இல்லையா? அர்த்தவத்து இருக்கக்கூடிய பத சமூகத்துக்கு தான் வாக்கியம்னு பேரு. அதனால ஒரு அர்த்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கணும். அப்போ விஸ்தர கிராம் விஸ்தரகா உன்னுடைய பேச்சினுடைய ஒரு எக்ஸ்டென்ட். நாட் எக்ஸ்பான்சிவ் ஸ்பீச் பட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் யுவர் ஸ்பீச். அதுதான். அடுத்தது ரெண்டு சேர்ந்து படிக்கணும். ஸோ பட் ஃபர்ஸ்ட் முதல்தியே படிச்சிரு. இட்ஸ் ஓகே. 27 படி. ஓகே. स्फुटता न पदैरपाकृता न च न स्वीकृतमर्थगौरवं रचिता पृथग् पृथग् पृथगर्थता गिरां न च सामर्थ्यम् अपोहितं क्वचित्. पदैः स्फुटता न अपाकृता. सो எல்லாமே டபுள் நெகட்டிவ்ல போடுறார். டபுள் நெகட்டிவ் போடுறச்சு ஒன்னு வைஷத்ய பிரசக்தார்த்த கௌரவாபாவ நிவர்த்தனார்த்தம் நன்யு துவயம் சம்பாவிய நிஷேத நிவர்த்தனே துவௌ பிரதிஷேதௌ அப்படின்னு வாமனன் சொல்லியிருக்கார் கவ்யாலங்கார சூத்திரத்தில. ஸோ ஃபார் கிளாரிட்டி டபுள் நெகட்டிவ் போட்டு சொல்றது. இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நாட் அந்த மாதிரிலாம் சொல்றச்சு டபுள் நெகட்டிவே வேண்டாம் பர் எங்க சாரெல்லாம் பேசுறச்சு. I don't think it is அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஐ திங்க் இட் இஸ் ஆரம்பிமா அப்படிம்பார் எப்பவுமே. அது அந்த டபுள் நெகட்டிவ் போடுறச்சு சம்டைம்ஸ் இட் கேன் மிஸ்லீட் அ பர்சன். அதாவது இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நைதர் இஸ் இட் குட்ன்னு நீ சொல்ற இல்லையா? ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலா விட்டுடுற மாதிரி இருக்கு. இட் இஸ் நெவர் கிளியர் வாட் யூ விஷ் டு கன்வே. ஸோ அது ரெண்டு விதமாகவும் போகும். நீ நெகட்டிவா இல்லைன்னு சொன்னதுனால பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி முடிக்கல. ஸோ விச் மீன்ஸ் யுவர் ஸ்டான்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இது ஒரு மாதிரி என்ன விஷி வாஷியா இருக்கும் உன்னோட பேச்சு. அதனால அப்படி டபுள் நெகட்டிவ் போடக்கூடாதுன்னு பாரு சில சமயம். ஸோ வைஷத்ய பிரசக்தார்த்த கௌரவ அபாவ, ஏன்னா இட் கேன் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் கௌரவ அபாவம். நீ வந்து மதிப்பு கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும் அந்த டபுள் நெகட்டிவ் போடுறச்சே. இந்த இடத்துல வந்து இது யுதிஷ்டிரனோட கேரக்டர்னு எடுத்துட்டுருணும். எல்லா விதத்திலயுமே யுதிஷ்டிரன் வந்து கொஞ்சம் இன்டெசிசிவ் கேரக்டர் இல்லையா? சட்டுன்னு ஒரு டெசிஷனுக்கு வந்துட மாட்டார் யுதிஷ்டிரன். எல்லாத்தையுமே ஹி வில் வே த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இப்படி யோசிச்சு அப்படி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு இதுக்கு வருவார். ஏன்னா ராஜா, அதனால பல பக்கங்களை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு. இவாள மாதிரி வந்து தாந்தோணித்தனமா ஆக்ட் பண்ண முடியாது. சி நோபடி இஸ் ஹி, அதாவது பீமன் வந்து ஹி நீட் நாட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிபடி, வேற யுதிஷ்டிரனுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ல இருக்கு. அதனால அவர் வந்து சட்டார்னு ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டார். ஸோ ஸ்புட்டதா அதே இங்க வந்து பீமனோட வாக்க பத்தி பிரேஸ் பண்றச்சேயும் சொல்றார். ஸ்புட்டதா ந பதைஹி அபாக்கிருதா, பதைஹி உன்னுடைய பதங்கள்னால ஸ்புட்டதா கிளாரிட்டிங்கிறது ந அபாக்கிருதா, தெளிவுத்தன்மை தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயமானது உன்னுடைய பதங்களிலிருந்து விளக்கப்பட்டதாக இல்லை. ந அபாக்கிருதா ரைட்டா? அப்படின்னா தெளிவா இருந்ததுன்னு தெளிவா இருக்கு. நெக்ஸ்ட் நச்ச ந ஸ்வீகிருதம் அர்த்த கௌரவம், அர்த்த கௌரவம் ந ஸ்வீகிருதம் இது ந
அர்த்தத்துல வந்து ஒரு கௌரவம் ஒரு டெப்த் ஆஃப் மீனிங்கிறது நீ எடுக்கலன்னு இல்லை என்னடா சொல்ல வராருன்னு தோணுமா இல்லையா நமக்கு எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு ரச்சிதா பிரதகர்த்ததா கிராம் ஆனா இந்த இடத்துல நெகட்டிவே இல்லை கிராம் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் இன்னொரு ஒரு வாக்கியத்து ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியம் வந்து பிருதக் அர்த்ததா ரச்சிதா பிருதக் அர்த்ததா ரச்சிதா அப்படியும் பலவிதமான அர்த்தங்களோட இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீ உபயோகப்படுத்திருக்க தட் இஸ் யூ ஹவ் நாட் ரிபீட்டட் யுவர் செல்ஃப் புனருக்தி இல்லைங்க அதனால யூ ஹவ் நாட் ரிபீட்டட் யுவர் செல்ஃப்னு சொல்றது ஒரு பிரேஸான்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல அதாவது மல்லிநாதர் இது ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் கழிச்சு நீ பார்த்தேன்னா ஐ திங்க் இந்த ஸ்லோக த்ரயம் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 தேர்ட் ஸ்லோகத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா கேச்சித்து ஸ்லோகத்ரயம் நிந்தாபரத்வேனாபி யோஜயந்தி தது அசத்து சில பேர் வந்து இந்த மூணு ஸ்லோகத்தையும் வந்து பீமனோட வாக்கியத்தை வந்து நிந்த பண்ற மாதிரின்னு எடுத்துக்கிறா அது தப்பு ஏன்னா ஹிதோபதேச மாத்திர தத்பரஸ்ய அதிவத்சலஸ்ய ராஜ்ஞா மத்சரிணா இவ மகாவீரே பிராதரி விதேயே சர்வான் அர்த்தா சர்வ அனர்த்த மூலபூத நிந்தா தாத்பரிய கல்பனா அனௌச்சித்யாத்துங்கிற எங்கேயாவது யுதிஷ்டிரர் ஹிதத்தை உபதேசம் பண்றது மாத்திரம்தான் அவருக்கு வந்து மனசுல இருக்கு அண்ட் பிராத்ருவத்சலஹா தம்பிகள்கிட்ட வந்து ரொம்பவும் ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி வந்து பெரிய வீரனான பீமன்கிட்ட பேச மாட்டார் அப்படி பேசினதா வந்து இது நிந்தான்னு சொன்னோம்னா இது ஒரு பெரிய அனௌச்சித்யம்ங்கிறார் மல்லிநாதர் ஆனா பேச்சு அமைஞ்சிருக்கிறது என்னமோ கொஞ்சம் சரி இதை எப்படி எடுத்துக்கணும்னா திட்டுற மாதிரி எடுத்துக்கூடாது நிந்தாபரமா இல்லாத ஒரு வாத்சல்யத்தினால சொல்றதுன்னு எடுத்துக்கணும் இல்லப்பா குழந்தைன்னுட்டு நம்ம சொல்லி அட்வைஸ் பண்றது இல்லையா அந்த மாதிரி அண்ணா வந்து இந்த இடத்துல சொல்லி தர்றாருன்னு எடுத்துக்கலாம் இல்ல உன்னோட பதங்கள்ல தட் இஸ் வாட் ஐ திங்க் ஏன்னா எத்தனையோ அம்மாக்கள் சொல்லலையா நீ கரெக்டா தான் சொன்ன தப்பு இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்ல ஒவ்வொரு அம்மாவும் அதுல என்ன வந்து ஒரு திட்டணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாளா அம்மா அப்போ அண்ணா பேசுறாருன்னா நல்லதுக்கு தானே அது சோ அதனால பதைகி உன்னுடைய பதங்களானது ஸ்புடதா நான் அபாக்கிருதா பதங்களிலிருந்து ஒரு தெளிவுங்கிறது விளக்கப்படாமல் இருக்கு அர்த்த கௌரவம் ந ஸ்வீகிருதம் அர்த்தத்துல ஒரு கௌரவம் அர்த்தங்களில் ஒரு காடத்தன்மை காம்பீரியம்ங்கிறது ந ஸ்வீகிருதம் இது ந எடுக்கப்படவில்லை என்று இல்லை நீ ஒரு அர்த்த கௌரவத்தோட தான் பேசியிருக்க கிராம் வார்த்தைகளுக்கு பிருதக் அர்த்ததா வேறு அர்த்தமானது ரச்சிதா அமைக்கப்பட்டது ஒவ்வொரு வாக்கியத்திலும் வெவ்வேறு அர்த்தத்தை அர்த்தமானது பூட்டப்பட்டது இல்லைன்னு சொல்லல குவச்சித் அப்பி கிராம் சாமர்த்தியம் ச ந அபோஹிதம் குவச்சித் கிராம் சாமர்த்தியம் ந அபோஹிதம் அதே அப்படி அமைக்கப்பட்ட வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள் சொல்லியிருக்கானே அது தனித்தனி அர்த்தங்கள்ல இருக்குங்கிறச்சே அது அப்படியே அதாவது ஒரு ஒரு கனெக்ஷனே இல்லாம இருக்கோ அப்படின்னா இல்ல சாமர்த்தியம் இருக்கு இட் ஹேஸ் த கேபபிலிட்டி ஆஃப் கன்வேயிங் த ப்ராப்பர் மீனிங் அண்ட் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஈச் ஆஃப் தெம் ஸோ அந்த அதுதான் சாமர்த்தியம்ங்கிறச்சே ஆகாங்ஷான்னு அர்த்தம் ஆகாங்கையோட இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீ பேசியிருக்க ஏன்னா ஒரு அவனுடைய பேச்சுல பார்த்தோம்னா ஒரு ஸ்லோகம்க்கு அடுத்து ஒரு ஸ்லோகமா ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கோ ஏன் ஒரு ஸ்லோகத்தை அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன் பார்த்துட்டே வரோமா இல்லையா இல்லையா அவாந்தர சங்கதி அவாந்தர சங்கதி இல்லாம இல்ல அது இருந்துட்டேதான் இருக்கு தனித்தனி அர்த்தத்தோட இருந்தா கூட சாமர்த்தியம் இல்லைன்னு இல்லை அப்படின்னா ஆகாங்ஷா இல்லாமல் இல்லை ஆகாங்ஷா இருக்கிறது ஸோ ஒரு ஒரு கனெக்டிவிட்டியோட இருந்துட்டே இருக்கு புரியுறதா ஸோ ஸ்புடதான பதை ரபாகிருதா நச்சன ஸ்வீகிருதம் அர்த்த கௌரவம் ரச்சிதா பிருதகர்த்ததா கிராம் நச்ச சாமர்த்தியம் அபோஹிதம் க்வசித் அடுத்தது அனுமானேன ந சாகமஹ க்ஷதஹ
प्रसभं वक्तुम उपक्रमते उपक्रमेत कः उपक्रमतेकुं उपक्रमेतकुं वित्यासं वर्तते अल्लया उपपत्तिर उदाहृता उपपत्तिः उदाहृता बलात् अनुमानेन न च आगमः क्षतः नी उन्नुडिय பலத்தினால ஃபோர்ஸ் ஆஃப் யாருக்கு வந்து சொந்த கையே நம்பின்னு இருக்கிறவாளுக்கு இல்ல இன்னும் ஒரு ஒரு சடார்னு பேசிப்படுவா. ஏன்னா அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு, எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் உண்டு அவளுக்கெல்லாம். அந்த கரேஜ்னால நீ பேசிட்டப்பா. ஸோ பலாத்து உபபத்திகி உதாகிருதா, பலாத்து உன்னுடைய பலத்தினால அந்த அது மேல டிபெண்ட் பண்ணிண்டு, அல்லது உன்னுடைய ஸ்வபக்ஷம் தன்னுடைய பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பலத்தை வச்சுண்டு நீ வந்து உபபத்திகி ஒரு யுக்திய நீ பேசியிருக்க. ஏன்னா யூ ஹவ் ரிலைட் ஒன்லி ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். அனுமானேன ஆகமஹா நக்ஷதஹா, உன்னுடைய அனுமானத்தினால, அனுமானம்ங்கிற ஒரு பிரமாணம் இல்லையா, பிரத்யக்ஷ அனுமான சாப்த உபமான சாப்தம், நாலு விதமான பிரமாணங்கள் நியாயத்துல ஒத்துருக்கா. அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு மீமாம்சத்துல ஒத்துருக்கா. சரியா, பிரமாணம்னா என்ன? பிரமா கரணம் பிரமாணம், நமக்கு வந்து எதனால நாலெட்ஜ் ஏற்படுறதோ அதுக்கு பிரமாணம்னு பேரு. எவிடன்ஸ் விச் ப்ரூவ்ஸ் அவர் ஆர் விச் கிவ்ஸ் அஸ் இது ஒரு எவிடன்ஸ் ஃபார் நாலெட்ஜ், அதுதான் பிரமாணம்னு பேரு. அதுல வந்து பிரத்யக்ஷம்னு எடுத்தோம்னா டைரக்டா எதை பார்த்து நமக்கு இப்போ ஒரு புஸ்தகத்தை பார்த்தோம்னா புஸ்தகம்னு நாலெட்ஜ் வந்ததுன்னா அது பிரத்யக்ஷ பிரமாணம். ஏன்னா கண்ணு கிரகிக்கிறது. ஒரு ஒரு பூவை நம்ம வந்து ஒரு வாசனையை நுகர்றோம், அது நுகர்ந்த உடனே நமக்கு வந்து இது ரோஜா பூ அப்படின்னு தோணித்துன்னா அது வந்து மூக்குங்கிற ஒரு இந்திரியத்தினால நம்ம அனுபவிக்க கூடிய ஒரு கந்தம். அந்த கந்தத்துக்கு சாட்சாத்காரம் உனக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஏற்படுறது. யூ டைரக்டா நீ வந்து சாட்சாத்தா நீ அதை அனுபவிக்கிற, அது பிரத்யக்ஷம். அதே அனுமானம் கரைச்சி தெரியாத விஷயத்த நமக்கு வந்து காண்பித்து கொடுக்கிறது. பல இடங்கள்ல இப்ப நம்ம வந்து அக்னியை பார்த்திருக்கோம், இந்த இடத்துல தூமத்தை பாக்கரிச்சு டெஃபினட்டா இங்க வந்து தேர் கேன் பி நோ ஃபயர் விதவுட் நோ ஸ்மோக் விதவுட் ஃபயர்னு சொல்லி, வேற வேற தேர் இஸ் ஸ்மோக் தேர் இஸ் ஃபயர்னு சொல்லி நம்ம வந்து இங்க டெஃபினட்டா ஃபயர் இருக்கணும் அப்படின்னு டிடியூஸ் பண்றோம் பாரு, அதுக்கு அனுமானம்னு பேரு. ஆனா நமக்கு பிரமாணங்கள்ல எல்லாம் வசத்தியான பிரமாணம் எதுன்னா ஆகமஹா. ஆகமஹா வேதம், வேதம் சாஸ்திரம்ங்கிறது தான் அவிருத்தமான ஒரு பிரமாணம். ஏன்னா அதுக்கு வந்து அபௌருஷேயத்துவம், புருஷா சம்பந்தம் கிடையாது அந்த இடத்துல. ஸ்ருதி வந்து பௌருஷேயம் கிடையாது, இட் இஸ் நாட் மேன்மேடு. அதனால ஸ்ருதிக்கு வசத்தியான பிரமாணம் கொடுக்கறோம். எதுவா இருந்தாலுமே ஸ்ருதியில சொல்லி இருக்குன்னா பாக்கி எல்லா பிரமாணங்களும் அடிபட்டு போயிடும் நமக்கு. சரியா, அதனால இங்க நீ வந்து அனுமானத்தினால நீ சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம் வந்து அடிபடலங்கிற ஆகமஹா நக்ஷதஹா, ரைட்டா, சாஸ்திரத்துக்கு ஹானி ஏற்படல. சோ இந்த இடத்துல நீதி சாஸ்திரம்னு எடுத்துக்கணும் ஆகமத்தை, ரைட்டா. அனுமானம் நீ உபயோகப்படுத்தினா கூட இதர் ரெண்டு விதம், ஒன்னு நீ அனுமானத்தை உபயோகப்படுத்தி நீதி சாஸ்திரத்தை கெடுக்கல, அல்லது உபபத்திகி உதாகிருதா, நீ ஒரு யுக்தி சொல்லியிருக்கியே அந்த யுக்தி வந்து சாஸ்திர விருத்தமும் இல்லை நீதி சாஸ்திர விருத்தமும் இல்லை. ஸோ உன்னுடைய அனுமானத்தினால உபபத்தியா பலேன யா உபபத்திகி உதாகிருதா தயா உபபத்தியா நீதி சாஸ்திரம் ந க்ஷதம் ந ஹதம். புரியறதா ஃபர்ஸ்ட் லைன்? ஈத்ருக்கு இதம் வச்சனம், இப்படிதான் இருக்கு உன்னுடைய வார்த்தை. அனீத்ருக் ஆசயா கஹா பிரசபம் வக்தும் உபக்ரமேத, இது இந்த ஒரு ஒரு ஆசயா அபிப்பிராயம், இந்த மாதிரி அபிப்பிராயம் இல்லாத ஒரு வார்த்தைகளை, இந்த மாதிரி ஒரு என்ன நோபல் மோட்டிவ்ஸ் உனக்கு இருக்கு, அப்படி ஒரு நொபிலிட்டியோட இல்லாக இல்லாமல் இருக்கக்கூடிய பேச்ச எவனாவது அப்படியே சடாருன்னு பேச முடியுமா? உபக்ரமேயத்தை யாரு பேசுவதற்கு பிரசபம் சீக்கிரமாக அல்லது ஹட்டாத்து, ஹட்டாத்துன்னா ஒரு ஆவேகத்தோட யாராவது ஒரு ஒரு யுக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பேச்ச பேச முடியுமா? இந்த மாதிரி பேச முடியுமான்னு கேட்டானா லைக்?
ஆமா why would this be like Ninda or ஆ வை வுட் திஸ் பீ நிந்தாங்கிறியா சரி அதுக்கு வந்து ஒரு ஒரு அந்த நிந்தா ஸ்துதிங்கிற மாதிரி எடுத்துக்கோயே சி முதல் ஸ்லோகம் டெஃபினெட்லி நிந்தாவா புரியலாம் இல்லையா நீ ஆமா தப்பா பேசல ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடுமோ இல்லையோ ஆமா அடுத்தது வந்து பலாத்து உபபத்திஹி உதாகிருதாங்கிறதுக்காக சொல்றார் நீ உன் பலத்தை பேஸ் பண்ணி நீ சொல்லிருக்க நீதிஷா இட் இஸ் நாட் உன் புத்தியை யூஸ் பண்ணி நீ பேசியிருக்கன்னு சொன்னாலாவது பரவாயில்லையே கவுன்சில்னு எடுத்துக்கலாமோ இல்லையோ மந்திரி சொன்ன மாதிரி இருக்கும்னு ஆனா இதுல வந்து நீ ரிலைட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்னா பேசுற பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தானே பராக்கிரம பட்சத்தை வச்சுட்டு நீ வந்து யுக்தி பேசியிருக்க நீதி சாஸ்திரம் படிதான் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா எப்பவுமே பிளிப் சைட் ஆஃப் த ப்ராப்ளத்தை பார்க்கணும் வெறும் நீ வந்து பராக்கிரமத்துக்கு உகந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு எனக்கு சுலபமா எது இருக்கோ அதை மட்டும் நான் சாஸ்திரத்திலேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது யூ கேனாட் லிவ் பை லூப் ஹோல்ஸ் இல்லையா யூ ஹாவ் டு யூஸ் போத் சைட்ஸ் ரெண்டு சைடும் பாக்கறச்சு பிளிப் சைட பார்த்தேன்னா பராக்கிரமத்தை மட்டும் ரிலே பண்ணி பிரயோஜனம் இல்லை பாங்கிறார் அதான் சொல்ல போறாரு சகசா விததீத நக்ரியாமன்னு ஆரம்பிப்பார் இல்லையா சடார்னு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது இம்பல்சிவ் அது அது ஏன்னா பலாத்து உபபத்திகி உதாகிருதா நீ கொடுத்துருக்கிற உபபத்தி யுக்தி ஒரு வழிமுறைங்கிறது உன்னுடைய பலத்தை ஆசிரியிச்சு நீ சொல்லியிருக்க ஸ்வபலம் ஆசிரித்ய துவயா உக்தம் அதனால உபபத்திகி உதாகிருதா ஒரு ஒரு மகாவீரன் பேசக்கூடிய பேச்சு இது ஊசிதம் ச ஏதது மகாவீரஸ்யங்கிறார் மல்லிநாதர் நீ வீரன் இல்லையோப்பா அதனால நீ இப்படிதான் பேசுவ அதுக்குன்னுட்டு இது வந்து சாஸ்திர விருத்தம் இல்லை சாஸ்திரத்தோட ஒட்டி தான் இருக்கு அனுமானேன உன்னுடைய யுக்தியினால ஆகமஹா நக்ஷதஹா சாஸ்திரம் கெடவில்லை இந்த இடத்துல இதற்கு இதம் இதுதான் நீ பேசின பேச்சு இதுதான் வந்து க்ஷத்ரியன் பேசக்கூடிய ஒரு பேச்சு இதற்கு ஆசயஹா எத்ர ந வித்யதே இந்த மாதிரி க்ஷத்ரியனுடைய அபிப்பிராயம் இல்லாத ஒரு பேச்சை பிரசபம் ஒரு சடார்னு பேசக்கூடிய ஒருத்தன் அதாவது ஃபாஸ்டா இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் க்ஷத்ரியனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சை தான் பேசுவான் சரி க்ஷத்ரிய குணம் என்ன ஃபர்ஸ்ட் ராஜசிக் அது சாத்விகம் குவாலிட்டி கம்மி ராஜசிக் குவாலிட்டிங்கிறது ஆக்டிவிட்டி ஜாஸ்தி அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு அந்த கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கும் அதனால பேசுற பேச்சு வந்து தன்னுடைய பலத்தை பேஸ் பண்ணி இருக்கும் அதனால அநீத்ருக் ஆசையாக பிரசபம் வக்தும் கஹா உபக்ரமேதங்கிறார் அந்த பிரசபத்துல தான் உனக்கு வந்து மீனிங் இருக்கு ஹட்டாத்து நீ என்ன பண்ண திரௌபதி அதாவது எதுக்காக அதை சொல்றாருன்னா திரௌபதி வந்து யுதிஷ்டிரனா அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கா பேசியிருக்காளா இல்லையா அப்போ அதுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாருங்கிறத கூட வெயிட் பண்ணல பீமன் துடிச்சுன் இருக்கான் பேசுறதுக்கு அதுனா சி தட் இஸ் ஹிஸ் இம்பேஷன்ஸ் அண்ட் அவனுடைய க்ஷத்ரிய பலத்துல அவன் வந்து இது அதுக்காக இந்த ஸ்லோகம் நீ சடார்னு பேசிட்ட அப்படின்னு இல்லையா அதான் அண்ட் யுதிஷ்டர் திரௌபதி வந்து பீமனை அட்ரஸ் பண்ணலங்க இல்லையா அவ அட்ரஸ் பண்ணது யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரன் சுட ரெஸ்பாண்டட் நியாயமா பார்த்தா இவனுக்கு வந்து கொஞ்சமாவது அவன் புத்தி படி பேசுறவனா இருந்தா வாய புத்தி நின்று இருப்பான் அவன் வந்து வாய்க்கு முன்னாடி கை தானே பேசுறது முதல்ல பீமனுக்கு அதனால அவன் சடார்னு பேசிட்டாங்க சோ அவர் சொல்றாரு இத்ருக் அநீத்ருக் ஆசையா இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரிய பலம் இல்லாதவன் இப்படி ஆரம்பிக்க மாட்டான் க்ஷத்ரிய பலம் இருக்கு உனக்கு ஆகையினால நீ ஆரம்பிச்சிருக்க இந்த மாதிரி சடார்னு கொஞ்சம் நிந்தையா போகலாம் இல்ல அதை நிந்தாபரமாவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு பிராத்ருவத்சலஹா அதனால யுதிஷ்டர் வெயிட் பண்றார் தம்பி ஒல்லியோ அவன் பேசட்டும் அவன் பேசுறது பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம்னு இவர் வந்து பொறுமையா இருக்கார் உபபத்தி உதாகிருதா பலாத்து அனுமானேன நச்ச ஆகமக்ஷதா இதம் ஈத்ருக்கு அநீத்ருகாசயா பிரசபம் வக்தும் உபக்ரமேத கஹ யார் பேசுறதுக்கு ஆரம்பிப்பா